ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டுவெண்ட்டி ஃபோர் டெக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பெச்சிஎல் என்ன எக்ஸ்ட் டூ அத்தினா அதோட ரிவ்யூ ப்ளஸ் அதோட ரேஞ்ச் நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை மெஜ் பண்ணுறேன் இதோட அன்பாக்சிங் பார்க்காதவங்க வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்த்துக்குங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன் ஃபயர் பண்ண நல்லாவே இருக்குது நான் வேறு கன்னையும் ஃபயர் பண்ணி பார்த்துருக்கேன் ஆனால் இந்த அளவுக்கு இல்லை அதுலேயும் மற்ற கண்ணில் பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணும்போது உங்களால் பேரில் பென் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இதில் வந்து நைட்ரோபிஸ்டனுங்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் பென் பண்ணிடலாம் அப்புறம் வந்து மற்ற கண் மாதிரி நீங்கள் லோ குவாலிட்டி புல்லட்ஸ் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு இந்த பெர்சு கோலோட புல்லட் வரும் அதை யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த டென்சிட்டியில் இருக்க புல்லட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நானும் வாங்கியிருக்கேன் சில புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பைசாவில் இருக்கும் ஆனால் இதோட ஒரிஜினல் புல்லட் ஒரு ரூபா ஆனால் அந்த புல்லட்டோட குவாலிட்டி அந்த ஐம்பது பைசா புல்லட்டில் வராது அப்படி நீங்கள் ஐம்பது பைசா புல்லட் அந்த லோ குவாலிட்டி புல்லெட் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னால் கன்று டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து எந்த ஏர் ரைஃபில்லையுமே நீங்கள் ட்ரைஃபயர் பண்ணாதீங்க அது வந்து ரைஃபிலோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியாயிடும் சில டைம் வந்து உங்கள் பேரல் பெண்டாகிடும் அப்படி பேரல் பெண்டாகும்போது நீங்கள் என்ன தான் குறிவைச்சு அடித்தாலும் நீங்கள் குறிவைக்கிற இடத்துல புல்லட் ஹிட் ஆகாது அப்புறம் நீங்கள் கொடுத்த சர்வீஸ் சென்டரில் மாற்றணும் பேரலே மாற்ற வேண்டியது தான் வேறு வழியே இல்லை ட்ரைஃபயர் என்ன என்னென்னு கேட்டிங்கன்னா கண்ணை லோட் பண்ணிட்டு நீங்கள் குண்டு யூஸ் பண்ணாமல் சுடுறது தான் சில பேர் என்னென்ன இருப்பாங்கன்னா கண்ணை லோட் பண்ணிட்டு திருப்பி எதுக்கு நம்ம ஒரு குண்டை வேஸ்ட்டு பண்ணணும் ஒரு ஒரு ரூபாயாக வேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு அந்த குண்டை மறுபடியும் வெளியே எடுத்துகிட்டு ஃபயர் பண்ணுவாங்க அப்படி ஃபயர் பண்ணும்போது பேரல் பெண்டாயிரும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அப்புறம் நீங்கள் ஒரு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பேரலே மாற்ற வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருவீங்க அப்புறம் இந்த கண்ணுக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த கண்ணை வைக்கும்போது தொடச்சி ஆயில் போட்டு வச்சால் போதும் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறோம்னா டெய்லி நீங்கள் கண்டிப்பாக ஆயில் போடணும் என்னைக்காச்சும் யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வைக்கும்போது ஆயில் போட்டுருங்க தான் துரு பிடிக்காமல் இருக்கும் நான் போட்ட அன்பாக்சிங் வீடியோவில் வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க கண் எங்கே வாங்கினீங்கன்னு நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நான் கோயம்புத்தூரில் சுந்தரபுரம்ல இருக்க ஃபயர் ஆர்ம்ஸ் சென்டரில் தான் வாங்கினேன் அடுத்து வந்து சில பேர் ஸ்கோப்பை பற்றி கேட்டிருந்தீங்க ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே ஃபைவ் தௌசண்ட்லேருந்தான் ஸ்டார்ட் ஆகுது ஒரு நல்ல ஸ்கோப்பை வாங்கினோம்னா கூட ஒரு டென் தௌசண்ட் நீங்கள் போட்டாகணும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஒரு ஸ்கோப் இருக்குது அது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் இருந்துச்சு இங்கே ஆஃப்லைனில் கடையில் எங்கேயுமே கிடைக்கல அதனால் நானும் அதை விட்டுவிட்டேன் ஸ்கோப்புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா லேசர் சைட் லேசர் சைட் வந்து யாருக்கணுக்கு போடலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போடலாம் லேசர் சைட் வந்து பொதுவாக எல்லாருமே நைட்டு பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ரேஞ்சுக்குன்னு பார்க்கும்போது நம்ம நைட்டு போக மாட்டோம் அப்படியே நைட்டு போனாலும் ரேஞ்சில் லைட் இருக்கும் நீங்கள் சும்மா வேணா லேசர் சைட்டை இன்சர்ட் பண்ணி பகல்லையே அடித்து பார்க்கலாம் தெரியும் ஓரளவுக்கு அந்த டாட்டு ஸ்கோபுக்கு பதிலானு பார்த்தீங்கன்னா நீங்கள் பீப் சைட் மாட்டிக்கலாம் பீப் சைட் வந்து கொஞ்சம் ஃபயர் பண்ண ஈஸியாக இருக்கும் இந்த வீக்கட் ஃபோர் சைட்டை வச்சு நீங்கள் அலைன் பண்ணுறதுக்கு பீப் சைட்டை வச்சு அலைன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்சு கம்பெனியில் வந்து ஃபார்ட்டி மீட்ரு ப்ளஸ்ஸு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தத வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஒரு ஃபார்ட்டி மீட்டர் இருக்கும் ஃபார்ட்டி மீட்டர் தான் நாங்கள் அளந்து வச்சு தான் சுட்டோம் ஃபார்ட்டி மீட்டர்லேயும் நல்லா தான் இருந்துச்சு இது வந்து என் ஃப்ரெண்டு சுட்டார் என்னடா ரெண்டு வீடியோ ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து ஃபைரர் இருக்கிற இடத்துல இருந்து சுடுறவங்க இருக்கிற இடத்துல இருந்து எடுத்தோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் இருக்கிற இடத்துல இருந்து எடுத்தோம் நாங்களும் இந்த படத்தில் கட்டுற மாதிரி நாலஞ்சு இடத்துல வச்சு எடுத்து பார்த்தோம் ஆனால் என்ன தான் ஜூம் பண்ணி பார்த்தாலும் சுட்ட இடத்த பார்க்க முடியல நாங்களும் ஏழு எட்டு இடத்துல ஃபோன் வச்சு பார்த்தோம் கடைசியில் ரெண்டு இடத்துல தான் நல்லா தெரிஞ்சிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது வந்து என் ஃப்ரெண்டு பண்ண குரூப்பிங் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி மீட்டரில் பண்ணதும் ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபார்ட்டி மீட்டர் தான் நான் ஃபயர் பண்ணுறது அங்கே பார்த்தீங்களா அவங்க உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் என் ஃப்ரெண்டு அவன் அங்கே உட்காந்துருந்தான் அவன் நல்லா தான் வீடியோ எடுத்தான் அங்கே உட்காந்து ஆனால் சுட்ட இடத்துக்கு காணும் எங்கடா காணோன்னு நாங்கள் ரொம்ப நேரமாக தேரணும் நாங்கள் ஒரு ஃபைலை வச்சு சுட்டோம் கடைசியில் பார்த்தா அந்த ஃபைலில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா பேப்பர் வச்சு கட்டுறதுக்கு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஓட்டையை போட்டு போயிருந்துச்சு புல்லட்டு நீங்கள் அந்த கிளிப்பில் பார்த்தாலே தெரியும் அது தெரியாத மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மீட்டருக்கு இது ஃபிஃப்டி இல்லை சிக்ஸ்டிக்கு மேலேயே நாங்கள் அதை ரொம்ப தள்ளி வச்சோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃபார்ட்டி மீட்டரில் பார்த்தீங்கன்னா நான் சப்போர்ட் தான் ஆடித்தேன் ஆனால் சிக்ஸ்ட்டி மீட்டருன்னு போகும்போது தான் சப்போர்ட் யூஸ் பண்ணேன் ஏன்னா சிக்ஸ்டி மீட்டர்னு பார்க்கும்போது உங்கள் கை லைட்டாக ஆடிச்சுனா கூட அந்த டார்கெட்டை விட்டு உங்கள் புல்லட் தள்ளி போயிடும் சரின்னு சப்போர்ட் யூஸ் பண்ணிட்டு சுட்டுட்டு போயிட்டு புல்லெட்டை போய் பார்த்தா மேல் பாதியில் காணும் கடைசியில் கீழில் தான் இருந்துச்சு அப்புறம் அதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சுட்டான் அவனும் அதே சிக்ஸ்டி மீட்டருக்கு மேலே அதே சப்போர்ட்டில் வச்சு தான் சுட்டான் அவனுக்கு அவன் காற்றுல கை ரொம்ப ஆடிடுச்சு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவன் நான் சப்போர்ட்டில் வச்சு சுட மாட்டேன் நான் சப்போர்ட் இல்லாமல் தான் சுடுவேன் அப்படின்னு நின்றுட்டு இருந்தான் கடைசியில் பார்த்தா காற்றுக்கு அவன் கையாடினதில் அவனே ஒன்றே சப்போர்ட்டில் வச்சு தான் சுட்டான் அவன் சுட்டது பார்த்தீங்கன்னா மேல்காரனில் நான் முதல்ல ஒரு கிளிப்பில் காட்டியிருப்பேன் அதில் ஒன்று தான் ஏன்டா இந்த இமேஜ் இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணும்போது எடுத்தேன் அதில் கிளாரிட்டி வரும்னு பார்த்தா கடைசியில் இவ்வளோ தான் இருக்குது சிக்ஸ்டி மீட்டர் மட்டும்தான் வச்சு எடுத்தீங்களா ஏன் அதுக்கு மேலே வச்சு எடுக்கலையான்னு கேட்காதீங்க ஏன்னா சிக்ஸ்டி மீட்டர் மட்டும்தான் எங்களுக்கு கண் தெரிஞ்சு ஐ மீன் வீக்கெட்டு ஃபோர் சைட்டு இதெல்லாம் பார்த்து டார்கெட்டில் வைக்க ஃபிஃப்டி மீட்டர் மட்டும்தான் தெரிஞ்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டார்கெட்டே ரொம்ப திருசாக தெரிஞ்சு அது நேராக பார்க்கும்போது பெருசாக இருக்குமே தெரியுது வீக்கெட் வழியாக பார்க்கும்போது ரொம்ப திருசாக தெரிஞ்சு அதை அதுக்கு மேலே வச்சு எடுக்கிற பிளானையே விட்டுவிட்டோம் சரி சிக்ஸ்டி மீட்டர் நீ சொல்கிற ப்ளஸ் ஒரு ஃபார்ட்டி போட்டு ஹண்ட்ரடாக போட்டாலும் அதுக்கு மேலே என்னடா ஏரில் போகிற புல்லட் போயிருப்போதுனு நினைக்காதீங்க கம்பெனியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபோர் தேர்ட்டி மீட்டர்ஸுக்கு இது இன்ஜூரியஸ் தான் சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் விளையாட்டு கூட ரொம்ப தூரமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ணி பார்த்துடாதீங்க அது கடைசியில் உங்களுக்கு ஒரு டேஞ்சரில் தான் போய் முடியும் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த பிக்சர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு வீடியோவோட தம்னையில் தான் அதை நான் டெலிட் பண்ணிட்டேன் கடைசியில் கூகுளில் போய் சரி இதுக்கு ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணலான்னு போகும்போது தான் நான் போட்ட தம்னையில் கூகுள் இமேஜில் இருந்துச்சு சரின்னு டவுன்லோட் பண்ணிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்கனில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு டார்கெட் ஷீட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா அப்போ வந்து நீங்கள் ஏர்கனில் இருக்க அந்த சைட் அட்ஜஸ்மெண்ட் வந்து சீக்கிரமே பண்ணிடலாம் நீங்கள் ஒரு டார்கெட் ஷீட் இல்லாமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒன்று கஷ்டம் தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்கன் வச்சுருந்தாலும் சரி வாங்க போனாலும் இருந்தாலும் சரி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஏர் நம்மளால் ஏர்கனுக்கு ஆச்சுன்னா அதை நம்ம காசு போட்டு சரி பண்ணிக்கலாம் ஆனால் அதனால் நமக்கு ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதனால் நீங்கள் சேஃப்டியாகவே யூஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த போல் மேலும் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் உங்கள் ஃபோனுக்கு வரும் பாய் விவர் ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்